போட்டித் தேர்வு எழுதும் தமிழ்நாட்டு தம்பி தங்கைகளுக்கு அன்பான வணக்கங்கள். நான் டாக்டர் சங்கர சரவணன். இந்த நம்மளுடைய நிகழ்ச்சியை பார்த்து நிறைய பேர் உங்களுடைய பின்னூட்டங்களை அனுப்பியிருக்கீங்க. குறிப்பாக காப்பியங்கள் பற்றி பேசுனதில் சில சந்தேகங்கள் கேட்டிருக்கீங்க, அதை பற்றி நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஐம்பெரும் காப்பியங்கள் அப்படிங்கும்போது உங்கள் சிலபஸில் வந்து உட்பிரிவுகள் அப்படின்னு இருக்கு, அதை பற்றி நீங்கள் சொல்லலையே சார் அப்படின்னு ஒரு நேயர் கேட்டிருக்காரு. ஸோ ஒரு மாணவர் தேர்வு ஆர்வலர். ஸோ இந்த உட்பிரிவுகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ வந்து காண்டம் அப்படின்னு சொல்லி பிரிப்போம். உதாரணத்துக்கு சிலப்பதிகாரம் அப்படின்னா அது வந்து மூன்று காண்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. புகார் காண்டம், மதுரை காண்டம், மஞ்சி காண்டம் அப்படின்னு மூணு பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு உள்ள பிரிவு இருக்குது, அதுக்கு பேர் வந்து காதைகள்னு பேர். ஸோ வந்து ஒரு 30 காதை இருக்குது, ரைட்டா? வஞ்சி காண்டத்தில் ஒரு 7 காதை, இதில் வந்து மதுரை காண்டத்தில் ஒரு 13 காதை, புகார் காண்டத்தில் ஒரு 10 காதைன்னு 30 காதை இருக்குது. மணிமேகலையிலும் அப்படி தான், மணிமேகலை சிலப்பதிகாரம் ரெண்டுலேயுமே 30 காதை, ரெண்டுக்கும் பொதுவான விஷயம் அது 30 காதைகள் கொண்டது. அதே மாதிரி சிவக சிந்தாமணியை வந்து இளம்பகம்னு சொல்லுவோம், அதில் உள்ள உட்பிரிவுக்கு அது வந்து நாமகள் இளம்பகம், அந்த மாதிரி இளம்பகம் என்ற உட்பிரிவை கொண்டது சிலப்பதிகாரம். கம்பராமாயணத்தில் காண்டம் தான், அது உங்களுக்கு தெரியும், யுத்த காண்டம், பாலகாண்டம், ஆரண்ய காண்டம் அதெல்லாம் ரொம்ப பாப்புலர். அது மாதிரி ராவண காவியத்தில் அப்படி தான், தமிழக காண்டம், இலங்கை காண்டம், பழிபுரி காண்டம் அந்த மாதிரிலாம் வரும். ஸோ இதெல்லாமே வந்து உட்பிரிவுகள் பற்றிய செய்திகள், அதை நீங்கள் தெரிஞ்சுங்க. இப்போ வந்து இதில் பாவகைகள் அப்படின்னு பற்றி கேட்டிருக்காங்க சில பேர். பாவகை அப்படிங்கும்போது உங்களுக்கு தெரியும், ஆசிரியப்பா, வெண்பா, களிப்பா, வஞ்சிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சங்க இலக்கியங்கள்லாம் பெரும்பாலும் ஆசிரியப்பாவில் ஏற்றப்பட்டவை. அது வந்து ஆசிரியப்பா தான் முக்கியமாக சங்க இலக்கியத்தில் பயன்படுது. வெண்பா அப்படிங்கிறது நீதி நூல்கள், நீதி நூல்கள் தான் வெண்பாவில் ஏற்றப்பட்டவை. சங்க இலக்கியத்தில் கலித்தொகை அப்படிங்கிறது அது வந்து தனியாக கலிப்பா. பரிபாடல் அப்படிங்கிறதும் ஒரு இது, தொல்காப்பியர் சொல்லும்போது இந்த கலித்தொகையில் வரக்கூடிய இந்த கலிப்பாவும் பரிபாடலும் காதல் செய்திகள் சொல்வதற்கு ஏற்றது அப்படின்னு தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் அதை பாடியிருக்காங்க. நீதி இலக்கியத்திற்கு உரியது வெண்பா, வெண்பாவில் தான், வெண்பா பொதுவாக 4 அடியில் தான் எழுதணும்பாங்க. குரல் வெண்பா தான் எக்ஸப்ஷன், 2 அடியில் எழுதப்பட்ட இது நூல். ஆனால் வந்து அப்போ அது ஒரு பெரிய புரட்சிகரமான செய்தி. வள்ளுவர் வந்து 2 அடியில் அது வந்து ஒரு சுவையான செய்தி சொல்லப்படும். வள்ளுவர் எழுதுனதை அரங்கேற்ற மாட்டேன்னு சொன்னாங்க, மதுரையில் உள்ள சங்க புலவர்கள்லாம் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அப்போ வந்து அதை வந்து இதில் வச்சு விட்டப்போ அந்த ஏடு மட்டும் மிதந்து வந்தது, அதனால் அது காலம் கடந்து நிற்கும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அப்புறமா தான் 2 வரியில் எழுதுக்கு அனுமதிச்சாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 2 வரியில் எழுதுறது எளிது தான், ஆனால் யாருமே எழுதலை. அதான் ஒரு எழுத்தாளருடைய சிறப்பு அப்படிங்கிறது. 2000 வருஷமாக வள்ளுவர் ஏன் சிறந்து நிற்கிறார் அப்படின்னா, 2 அடி தானே திருக்குறள் அப்படின்னா நிறைய பேர் திருக்குறள் எழுதியிருக்கலாமே, அதுக்கப்புறம் வந்தவங்க ஏன் யாரும் திருக்குறள் எழுதலை? கேட்டால் திருக்குறள் அப்படிங்கிறது வந்து அந்த தனிப்பட்ட முயற்சி, அதாவது ஒரு மாற்று சிந்தனை. கேட்டால் எல்லோரும் 4 அடியில் பாட்டு எழுதிட்டு இருக்கும்போது அது வளவளன்னு பல அடியில் எழுதிட்டு இருக்கும்போது என்சீர் களி நெடிலடி ஆசிரிய விருத்தம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய சீர்களை வச்சு நிறைய நிறைய அடிகள் எழுதிட்டு இருக்கும்பொழுது 2 அடியில் எழுதலாம் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் எழுதினது அவருடைய வித்தியாசமான முயற்சி. அந்த முயற்சி யாரும் முறியடிக்கவும் இல்லை. அதனால தான் 2000 வருஷமாக திருக்குறள் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நூலாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதே மாதிரி பாவகை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கம்பராமாயணம் அது மாதிரி புகழ் பெற்று திகழ்வதற்கு காரணம் வந்து விருத்தப்பா. விருத்தப்பா அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரைமிங்கோடு வரும். அது வந்து அதனுடைய பாடல் பாடும் பொழுது அதில் வந்து ரொம்ப இது இருக்கும், அது சுவை இருக்கும், அது வந்து உணர்ச்சிக்கேற்ற சுவையை அந்த பாட்டு வந்து தரும். அது வந்து விருத்தப்பா. அது வந்து முதல் முதல்ல கம்பர் தான் பயன்படுத்தான்னு சொல்ல முடியாது, சீவக சிந்தாமணியில் திருத்தக்க தேவரே பயன்படுத்துகிறார். அதனால் விருத்தப்பாவில் எழுதப்பட்ட முதல் காப்பியம் எதுன்னு கேட்டால் அது வந்து சீவக சிந்தாமணி தான். ஏன்னா கம்பராமாயணம் 12 நூற்றாண்டு, சிவசுந்தாமணி 8 நூற்றாண்டு. அதனால் கம்பர்கிட்ட வந்து அரங்கேற்றம் பண்ணும்போதே சில பேர் கேட்குறாங்க, கம்பர் ஸ்ரீரங்கத்தில் அரங்கேற்றம் பண்ணுறாரு அவருடைய கம்பராமாயணத்தை, இது வந்து கொஞ்சம் சிவ சிந்தாமணியோட சாயல் இருக்குது அப்படின்னு சில புலவர்கள் கேட்டதுக்கு கம்பருடைய பதில் என்னென்னா, சிவ சிந்தாமணியிலேருந்து ஒரு அகப்பை முகந்து கொண்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அது வந்து கேட்பாங்க, சிவ சிந்தாமணியிலேருந்து ஒரு அகப்பை முகந்து கொண்டேன் என்று கூறியவர் யார் அப்படின்ட்டு இலக்கிய வரலாற்று நூல்களெல்லாம் தகவல் வந்து பதிவாயிருக்கும். ஸோ அது வந்து விருத்தப்பா, விருத்தம் என்னும் ஒன்பாவுக்கு கம்பன். ஸோ அதோட அது வந்து பயணியர் வந்து அதுக்கு திருத்தக்க தேவர் அப்படின்னா கூட அது வந்து ரொம்ப சிறப்பாக எடுத்துகிட்டு போனது கம்பர் தான். அது வந்து உணர்ச்சி மிக்க நடை. சூர்ப்பனகை வந்து ராமனை மயக்கும்போது ஒரு அழகிய பெண் வடிவத்தில் வருவாங்க, அப்போ வந்து அதை வந்து அவர் எழுதியிருப்பார்,
பஞ்சு ஒளிர் விஞ்சு ஒளிர் அந்த பாட்டு வந்து ரொம்ப அற்புதமான பாடல். மேடையிலாம் அடிக்கடி சொல்லுவாங்க, அந்த ஓசை நயத்துக்காகவே அடிக்கடி சொல்லப்படக்கூடிய பாடல். அதே மாதிரி குகனுடைய வீர உரை, அந்த ஓசை நயம் சந்த நயம் அப்படிங்கிறது அந்த பாவகைக்கு ரொம்ப முக்கியமானது. அது வந்து மேடை பேச்சாளர்கள் வந்து ரொம்ப சிறப்பாக வந்து கம்பராமாயணத்தில் அடிக்கடி மேற்கோள் காட்டி பேசக்கூடிய பாடல்கள் வந்து சில அதில் கம்பராமாயணத்தில் இருக்குது. அந்த உதாரணமாக கும்பகர்ணனை துயில் எழுப்பும் போது ஒரு பாட்டு எழுதியிருப்பார். கும்பகர்ணன் நல்லா தூங்கிட்டு இருப்பான், போர் வந்திருக்கும், போர் வந்தோடனே அவனை துயில் எழுப்பணும் அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, தூக்கத்துலேருந்து எழுப்ப முடியாது. நல்லா தூங்குறவங்கள கும்பகர்ணன் சொல்லுவோம் இல்லையா, கும்பகர்ணன் போர் வந்தோடனே எழுப்பாங்கும்போது உலக்கை வச்சு அடிப்பாங்க. உலக்கை வந்து ஹார்டாக இருக்கும், பாடி வந்து சாஃப்டாக இருக்கும். அப்போ வந்து அதை அடிக்கும்போது ஒரு நங்கு நங்குன்னு சவுண்டு வருதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதிலே எழுதியிருப்பார். உறங்குகின்ற கும்பகர்ண உங்கள் மாய வாழ்வெல்லாம் இறங்குகின்றதின்றுகான் எழுந்திராய் எழுந்திராய் கரங்கு போல விற்பிடித்த கால தூதர் கையிலே உறங்குவாய் உறங்குவாய் இனி கிடந்துறங்குவாய் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய சந்த நயங்கள், கம்பருடைய சந்த நயங்கள் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் விருத்தப்பால் தான் பாசிபிள், அதனால தான் கம்பர் விருத்தம் என்னும் ஒன்பாவுக்கு கம்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு பா வகைகளில் காப்பியங்கள் வந்து ரொம்ப சிறப்பிடம் பெறுது. ஸோ அடுத்து வந்து நம்ம காப்பியங்கள் பற்றிய செய்திகள் மாதிரியே பக்தி இலக்கியம் பற்றி பேசணும். பக்தி இலக்கியம் பற்றி பேசணும் அப்படின்னா நாயன்மார்கள் ஆழ்வார்கள் ரெண்டு பேரும் ரொம்ப முக்கியம். பல்லவர் காலம் அது தான் பக்தி காலம்னு சொல்கிறோம் தமிழ் இலக்கியத்தில். ஸோ இந்த பல்லவர் காலம் அல்லது பக்தி காலத்தில் வந்து ஆழ்வார்கள் நாயன்மார்களுடைய பாடல்கள் 6ஆம் நூற்றாண்டுலேருந்து 9ஆம் நூற்றாண்டு வரைக்கும். இந்த பக்தி காலத்தில் எழுதப்பட்ட பாடல்களில் ரொம்ப முக்கியமானது வந்து ஆழ்வார்களுடைய பாடல் தொகுப்புக்கு வந்து 4000 திவ்ய பிரபந்தம்னு பேர். அதை வந்து நாதமுனிகள் தொகுத்தார். சைவ அடியார்கள் நாயன்மார்களுடைய பாடல் தொகுப்புக்கு பேர் வந்து திருமுறைகள்னு பேர், 12 திருமுறைகள். அந்த 12 திருமுறையும் தொகுத்தவர் வந்து நம்பியாண்டார் நம்பி. அதில் வந்து 12 திருமுறைகளில் முதல் 7 திருமுறைகளுக்கு அடங்கன் முறைன்னு பேர். அதில் வந்து முதல் அடங்கன் முறை அல்லது தேவாரம் ரெண்டும் ஒன்று தான், அடங்கன் முறைன்னு சொன்னாலும் சரி தேவாரம் சொன்னாலும் ஒன்று தான். ரெண்டும் வந்து முதல் 7 திருமுறைகள், 12 திருமுறைகளில் முதல் 7 திருமுறைகள் தான் தேவாரம். அதில் முதல் 3 திருமுறை வந்து சம்பந்தர் தேவாரம், அடுத்த 3 திருமுறை வந்து அப்பர் தேவாரம், 7ஆம் திருமுறை வந்து சுந்தரர் தேவாரம். அது வந்து தமிழறிஞர் கீவாஜி அருமையாக சொல்வார், கொஞ்சு தமிழ் கெஞ்சு தமிழ் மிஞ்சு தமிழ் அப்படின்ட்டு. சம்பந்த தேவாரம் வந்து கொஞ்சி கொஞ்சி பேசுகிற மாதிரி இருக்கும், அப்பர் தேவாரம் வந்து கெஞ்சி கெஞ்சி பேசுகிற மாதிரி இருக்கும். சுந்தரர் வந்து அவர் வந்து கடவுளை வந்து ஃப்ரெண்டு மாதிரி எடுத்துக்குவார், அவருக்கு வந்து வன் தொண்டர் அப்படின்னு பேர், தம்பிரான் தோழர்னு பேர். அதனால் வந்து கடவுள்கிட்ட உரிமையோடு பேசக்கூடியவர். அதனால் அவர் வந்து மிஞ்சு தமிழ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 3 தான் தேவாரத்தினுடைய இது. இது வந்து தேவாரத்தை பொறுத்த மட்டும் இல்லை. 8ஆம் திருமுறை என்று போற்றப்படுவது வந்து திருவாசகம், மாணிக்கவாசகருடைய திருவாசகம் தான். திருவாசகம் திருக்கோவையார் ரெண்டு நூல் எழுதியிருக்காரு. இது வந்து நம்ம 8ஆம் திருமுறை அப்படின்னு சொல்கிறோம். மாணிக்கவாசகர் வந்து 63 நாயன்மார்களில் இடம்பெறவில்லை. அது ரொம்ப முக்கியமான செய்தி, நிறைய பேர் தெரியாது நிறைய பேருக்கு. அது அதுக்கான காரணங்கள் விரிவானவை. ஸோ அது வந்து நமக்கு இந்த TNPSC தேர்வுக்கு அப்பாற்பட்டது, அதனால் அதை நான் விரிவாக இப்போ விவாதிக்கலை. ஸோ 9ஆம் திருமுறை அப்படிங்கிறது 9 பேர் எழுதினது. 10ஆம் திருமுறை அப்படிங்கிறது திருமூலர் பாடிய திருமந்திரம். அதனால் 10ஆம் திருமுறை ரொம்ப முக்கியமானது. ஏன்னா திருமூலர் அப்படிங்கிறவர் வந்து நாயன்மார் வரிசையிலையும் வைக்கப்படுறார், 11 சித்தர் வரிசையிலையும் வைக்கப்படுறார். ரெண்டுமே வேறு வேறு ஸ்கூல் ஆஃப் வொர்ஷிப். அதாவது நாயன்மார்கள் அப்படிங்கிறவங்க ரிச்சுவல்ஸை ஃபாலோ பண்ணவங்க, சமயச் சடங்குகளை பின்பற்றியவர்கள். சித்தர்கள் பெரும்பாலுமே சமயச் சடங்குகளுக்கு எதிரானவர்கள். ரெண்டுலேயுமே ஒருத்தர் எப்படி இருக்க முடியும் அப்படின்னா, அது வந்து திருமூலர் வந்து அதில் இருக்கார். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் அப்படின்னு சொன்னவர், உள்ளம் தான் கோயில் அப்படின்னு சொன்னார். உள்ளம் பெருங்கோயில் கருவறை, கடவுள் இருக்கக்கூடிய கருவறை உள்ளம், உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம். நம்ம உடம்பு தான் ஆலயம், மொத்த கோயிலும். வள்ளல் பிரானார்க்கு வாய்க்கோபுர வாசல், தெள்ளத் தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம், கள்ளப்புலனைத்தும் காலா மணி விளக்கே அப்படின்னு பாடியிருக்கார். அன்பே சிவம்னு சொன்னவர் அவர் தான், ரைட்டா. அவர் வந்து ரொம்ப சமய ஞானிகளில் ரொம்ப முக்கியமானவர். யான் பெற்ற பேர் பெருகையு வையகம் அப்படிங்கிறதும் திருமூலருடைய வாக்கு தான். அவர் வந்து ஒரு புரட்சிகரமான சிந்தனை கொண்டவர்னு கூட அவர் சொல்லலாம்.
நீங்கள் வந்து ஒரு கோயிலுக்கு செய்யணுமா ரோட்டில் போகிற மனுஷனுக்கு உதவி பண்ணணுமா அப்படின்னு கேள்வி கேட்டால் திருமூலர் சொல்கிறார், நடமாடக் கோயில் நம்பர்கொன்றியின் படமாடக் கோயில் பரமர்க்கதாகும், படமாடக் கோயில் பரமர்கொன்றியின் நடமாடக் கோயில் நம்பர்க்கது ஆகா அப்படின்னார். அப்படின்னா என்னென்னா, ரோட்டில் போகிற ஒருத்தனுக்கு நீங்கள் உதவி பண்ணிங்கன்னா அது வந்து ஆலயத்தில் இருக்கக்கூடிய சாமிக்கு போய் சேரும், ஆலயத்தில் இருக்கிற ஒரு சாமிக்கு போய் செஞ்சிங்கன்னா அது நடந்து ரோட்டில் நடந்து போகிறவனுக்கு போய் சேருமா அப்படின்னு கேட்குறார். ஸோ இது அந்த காலத்திலே ஒரு 10 நூற்றாண்டுக்கு முன்னாலேயே ஒரு முக்கியமான ஒரு புரட்சிகரமான சிந்தனையாளராக திருமூலர் இருந்திருக்கார். ஆனால் திருமூலர் வந்து அவரை பற்றி நிறைய செய்திகள் உண்டு. அவர் வந்து ஒரு 3000 ஆண்டுகள் வாழ்ந்தார்லாம் சொல்லுவாங்க. ஸோ அவரை பற்றி நிறைய மித்தாலஜின்னு சொல்லுவோம் இல்லையா, அவரை பற்றிய தொன்மங்கள் நிறைய நிலவி வருது. அதனால் தமிழ் 3000 பேர், 3000 பாட்டு இருக்கும் திருமந்திரத்தில். ஆண்டுக்கு ஒன்றாக எழுந்தார், கூடு விட்டு கூடு பாஞ்சார் அப்படின்னு சொல்லி பல கதைகள், சுவையான கதைகள் வந்து திருமூலரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் 11ஆம் திருமுறை வந்து 12 பேர் பாடியது, காரைக்கால் அம்மையார், பட்டினத்தடிகள், அதெல்லாம் அதில் தான் இருக்குது, அதில் தான் வைக்கப்பட்டிருக்கு 11ஆம் திருமுறையில் தான். 12ஆம் திருமுறை வந்து பெரிய புராணம், சேக்கிழார் பாடிய பெரிய புராணம், திருத்தொண்டர் புராணம் அப்படின்னு பேர். அதுக்கு மூலநூல்கள் இருக்குது. திருத்தொண்டர் தொகைன்னு சுந்தரர் பாடியது, அதை விருத்தி பண்ணி திருத்தொண்டர் திருவந்தாதி அப்படின்னு நம்பியாண்டார் நம்பி பாடியது, அதுக்கப்புறமா திருத்தொண்டர் புராணம் அப்படின்னு சேக்கிழார் பாடியது. ஸோ அதான் பெரிய புராணம். பெரிய புராணம் வந்து 63 நாயன்மார்களுடைய கதையை ரொம்ப சுவையாக சொல்லுது. சேக்கிழார் வந்து அந்த சைவ சமயத்தை வந்து வந்து ஒரு வலுப்படுத்துகிறாருன்னு சொல்லலாம். அவர் வந்து பொதுவாக வந்து அந்த சமண பௌத்த சமயங்கள் தமிழ்நாட்டில் வந்து செல்வாக்கு பெற்ற பொழுது அது வந்து என்ன பண்ணணும்னா, இந்த சைவம் மைனவம் மாதிரியான வைதீக சமயங்கள், வைதீக சமயங்கள் என்னென்னா வேதத்தில் நம்பிக்கை கொண்ட சமயங்கள், இந்த சமயங்களை வந்து கண்டித்து நிறைய க்ரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது ஜாதி வேறுபாடு பாராட்டக்கூடிய சமயங்கள் அப்படின்னு சொல்லி அதை வந்து உடைக்கிற மாதிரி இவர் என்ன பண்ணுறாரு, எல்லா குலத்திலிருந்தும் நாயன்மார்களை தேர்ந்தெடுத்து அந்த பெரிய புராணத்தில் அவர் வந்து சேக்கிழார் வந்து ஒரு முயற்சி பண்ணுறார். கண்ணப்ப நாயனார் அப்படிங்கிறவர் வந்து வேடர் குலத்தை சேர்ந்தவர், திருநாளை போவார் அப்படிங்கிறவர் வந்து புலையர் குலத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற எல்லா குலத்திலிருந்தும் எடுத்து, அதாவது ஒரு விதமான ஒரு அவர் காலத்தில் அவரால் என்ன பண்ண முடியுமோ, அந்த 12ஆம் நூற்றாண்டில் அவர் வந்து ஒரு சைவ சமய ஒற்றுமைக்காக அந்த காப்பியத்தை வந்து கொஞ்சம் விரிவாக பாடியிருக்காரு. அது வந்து ஒரு சீவக சிந்தாமணிலேயே மன்னன் ரொம்ப ஈடுபட்டிருந்ததாகவும், அந்த சமண நூல்லேருந்து சைவ நூல் பக்கம் அவருடைய கவனத்தை திருப்பணும் அப்படிங்கிறதுக்காக பெரிய புராணத்தை பாடினார் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய புராணம் ஒரு தேசிய காப்பியம்னு ஒரு புத்தகம் இருக்குது, ஆசா ஞானசம்பந்தன் பெரிய தமிழறிஞர் அவர் எழுதின புத்தகம். அதில் வந்து பெரிய புராணத்தை பற்றி ரொம்ப சிறப்பாக எழுதியிருப்பார். நீங்கள் நேரம் கிடைச்சா அந்த புத்தகத்தை வாசிக்கலாம். இப்போ தேர்வுக்கு தேவையில்லை, பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ பெரிய புராணம் வந்து ஒரு முக்கியமான ஒரு நூல் தமிழில் இருக்கப்பட்ட பாடப்பட்ட ஒரு பெரிய இதில் வந்து திருவிளையாடல் புராணம்னு ஒரு சைவ நூல் இருக்குது. அது சிவபெருமானுடைய 64 திருவிளையாடல்களை சொல்வது. இது கொஞ்சம் மறந்தோ மாற்றி எழுதிடக்கூடாது. நாயன்மார்கள் எத்தனை பேர்னா 63 பேர், சிவபெருமானுடைய திருவிளையாடல்கள் எத்தனைன்னா 64. ஸோ அந்த 64 திருவிளையாடல்களை சொல்லக்கூடிய நூல் எதுன்னா திருவிளையாடல் புராணம். அது வந்து பரஞ்சோதி முனிவர் எழுதினது. ஸோ அது வேறு இது வேறு, ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. பெரிய புராணத்தையும் திருவிளையாடல் புராணத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணாமல் எழுதும், அது ரொம்ப முக்கியமானது. ஸோ இது வந்து சைவ சமயத்தை பற்றிய முக்கியமான நூல்கள். சைவ சமயத்தில் பின்னால் வந்து நிறைய தொண்டாற்றினவங்கள் இருக்காங்க. இது வந்து அந்த பக்தி காலத்தில் தொண்டாற்றினவங்க, அதில் மட்டுமே இல்லை, 6-9 மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட 12ஆம் நூற்றாண்டு வரைக்கும் வந்து இது எக்ஸ்டெண்ட் ஆகுது. இதே மாதிரி ஆழ்வார்கள் பக்கம் போனோம் அப்படின்னா, ஆழ்வார்கள் வந்து 4000 திவ்ய பிரபந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய தொகுப்பு வந்து அவங்களுடைய பாடல்களுடைய தொகுப்பு. ஒரு 4000 திவ்ய பிரபந்தத்தில் எத்தனை பிரபந்தம் இருக்குதுன்னு கேட்டால் 4000 சொல்லிடக்கூடாது, ரைட்டா? பிரபந்தம் அப்படின்னா சிற்றிலக்கியம்னு அர்த்தம், அதாவது கட்டப்பட்டது அப்படின்னு அர்த்தம். அதில் வந்து 24 பிரபந்தங்கள் இருக்குது. 12 ஆழ்வார்கள் பாடிய 24 பிரபந்தங்களினுடைய தொகுப்பு தான் 4000 திவ்ய பிரபந்தம். சில ஆழ்வார் ஒரு பிரபந்தம் பாடியிருக்காங்க, சில ஆழ்வார் 2, சில பேர் 4, சில பேர் 6 கூட பாடியிருக்காங்க. அந்த லிஸ்ட்டு வந்து எக்ஸாஸ்டிவ் லிஸ்ட்டு. ஸோ அதில் வந்து மொத்தம் 24 பிரபந்தங்கள் இருக்குது. ஆண்டாள் ஒரே பெண்ணாழ்வார், அவங்க பாடினது வந்து 2, திருப்பாவையும் நாச்சியார் திருமொழியும்.
அது மாதிரி குலசேகர ஆழ்வார் பாடினது உங்கள் பாடப்பகுதியில் இருக்குது. நம்மாழ்வார், பெரியாழ்வார் இவங்கெல்லாம் ரொம்ப முக்கியமான ஆழ்வார்கள். பன்னிரு ஆழ்வார்கள் அவங்க பாடின பாடல் தொகுதி தான் வந்து 4000 திவ்ய பிரபந்தம். அது உங்கள் பள்ளி பாடப்பகுதியில் நீங்கள் படிக்கும்போது இது வந்து எந்த 1000, 2000, 3000, 4000 அப்படின்னு 4000 அதை தொகுத்துருக்காங்க. எந்த 1000 எந்த இது எடுக்கப்பட்டது அப்படிங்கிற குறிப்பு வந்து கொடுக்கப்பட்டிருக்கும் உங்களுடைய பாடல் வரிகளில். குலசேகர ஆழ்வார் பாடல்கள் அதெல்லாம், துண்டரடிப்பொடி ஆழ்வார் பாடல்கள் அதெல்லாம் வந்து பள்ளி பாட நூல்களில் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஆழ்வார்களுடைய பக்தி மார்க்கம் வந்து ரொம்ப முக்கியமானது. இது வந்து பக்தி இலக்கியத்தை பற்றி நாம் படிக்கின்ற பொழுது. அடுத்து சிற்றிலக்கியம் அப்படின்னு வரும்பொழுது நாயக்கர் காலம் வந்து சிற்றிலக்கிய காலம். சிற்றிலக்கியம் பேரிலக்கியம்னு ஏன் பிரிக்கிறாங்க அப்படின்னா, அறம் பொருள் இன்பம் வீடடைதல் நூற்பயனே அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதாவது 4 விதமான விஷயங்களை வந்து ஒரு நூல் நமக்கு காட்டணும். ஒரு நூலை படிக்கிறதுனால நமக்கு 4 விதமான பலன்கள் கிட்டணும். என்னென்ன அப்படின்னா, அறம் தர்மார்த்த காம மோட்சம் சொல்லுவாங்க, நல்ல நீதிகளை போதிக்கணும், அது வந்து அறம். அர்த்தம் பொருள் ரைட்டா, பொருளை போதிக்கணும். அப்புறம் வந்து இன்பத்தை தரணும், காமம். மோட்சம்னா வீடு பெயரு, சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு வழிகாட்டணும். இந்த 4 பலன்களையும் தந்தால் தான் அதை நல்ல இலக்கியம் சொல்வோம், அதுதான் பேர் இலக்கியம் சொல்கிறோம். இதில் 1-2 குறைவுபட்டு பாடக்கூடிய இலக்கியங்கள் சிற்றிலக்கியங்கள் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. இது வந்து பெருங்காப்பியம் சிறுகாப்பியம் அப்படிங்கிறதுக்கும் இந்த இதை வந்து பயன்படுத்துகிறாங்க இந்த வரையறையை. சிற்றிலக்கியத்துக்கு இலக்கணம் கூறக்கூடிய நூல்கள் வந்து பாட்டிலக்கிய பாட்டியல் நூல்கள்னு சொல்லுவாங்க. நவநீத பாட்டியல், பின்பா பாட்டியல் அப்படின்லாம் இருக்குது. அது வந்து சிற்றிலக்கியம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி வரையறை பண்ணுது. சிற்றிலக்கியத்தினுடைய வகைகள் வந்து 96 அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க. அதுக்கு மேற்பட்டும் இருக்குது, பட் ஆனால் பொதுவாக 96 அப்படிங்கிறது வந்து ஒரு சொல்லப்படுறது. வீரமாமுனிவர் அவருடைய சதுரகராதி அப்படிங்கிற நூலில் வந்து 96 வகை சிற்றிலக்கியங்களையும் பட்டியலிட்டிருக்கார். அந்த 96 வகை சிற்றிலக்கியங்களில் ரொம்ப புகழ்பெற்ற சிற்றிலக்கியங்கள் பள்ளி பாடல்களில் இருக்கிறது ஒரு 4-5 வகை ரொம்ப ஒரு இருக்கும். குறிப்பாக பார்த்திங்கன்னா பரணி இலக்கியம் ரைட்டா, பரணி இலக்கியம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. பரணினா என்ன அப்படின்னா டெஃபினேஷன் கேட்பாங்க. ஆணை 1000 அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி ரைட்டா. ஒரு போரில் 1000 யானைகளை கொன்ற ஒருத்தர் வீரனுக்கு பாடப்படுவது தான் பரணி. அவனை பாராட்டி பாடப்படுவது. தமிழில் பாடப்பட்ட பரணி இலக்கியத்தில் ரொம்ப புகழ்பெற்ற நூல் வந்து கலிங்கத்து பரணி, ஜெயங்கொண்டார் பாடியது. கவி சக்கரவர்த்தி அப்படின்னு போற்றப்பட்டவர் ஜெயங்கொண்டார். தமிழில் வந்து கவி சக்கரவர்த்தி அப்படிங்கிற அடைமொழிக்குரியவங்க 3 பேர் தான். ஒன்று கம்பர், இன்னொன்று ஜெயங்கொண்டார், இன்னொன்று ஒட்டக்கூத்தர். ஒட்டக்கூத்தருக்கு கவி ராட்சசன் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. இந்த 3 பேர் தான் கவி சக்கரவர்த்தி அல்லது கவி ராட்சசன் அப்படின்னு அழைக்கப்பட்டவங்க. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப சிறப்பாக கலிங்கத்து பரணியை அவர் பாடியிருக்காரு ஜெயங்கொண்டார். இது வந்து கருணாகரத் தொண்டைமான் அப்படின்னு அனபாயச்சோழனுடைய தளபதி மீது பாடப்பட்டது. கலிங்க நாடு அப்படிங்கிறது ஒடிசா, இப்போதைய ஒடிசா தான் கலிங்க நாடு. அங்கே படையெடுத்து சென்று அனந்தவர்ம சோடகங்கன் அப்படிங்கிற ஒரு அரசனை தோற்கடித்தான். அந்த பரணி இலக்கியத்துக்கு பேர் வைக்கிறது தோற்ற நாட்டின் பெயரால் தான் பேர் வைப்பாங்க. அதுதான் பரணி இலக்கியத்துக்கு பேர் வைக்கக்கூடிய முறை, தோற்ற நாட்டின் பெயரால் பெயரிடப்படுவது. அப்புறம் ஒட்டக்கூத்தர் ஒன்று பாடியிருக்காரு பரணி இலக்கியம், தக்கையாக பரணி அப்படின்னு பேர். அது வந்து ஒரு முக்கியமான பரணி இலக்கியங்களில் ஒன்று. ஸோ இது மாதிரி பரணி இலக்கியங்கள் அப்படிங்கிறது சிற்றிலக்கிய வகைகளில் முக்கியமான ஒன்று. இதுவும் ரொம்ப புகழ்பெற்ற இலக்கியம். இப்போ குறிப்பாக சங்ககால மரபான காதல் வீரம் சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி இதுலேயும் நமக்கு வீரம் பற்றி அதிகமாக பாடல்கள் பள்ளி பாடல்களில் இருக்கும். காதல் பற்றிய பகுதிகளும் உண்டு இதில். அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா பரணி இலக்கியம் மாதிரி குற்றால குறவஞ்சி, அதுவும் நம்ம ஓசை நயத்துக்காகவும் இயற்கை வர்ணனைக்காகவும் விரும்பி படிக்கக்கூடிய நூல்கள். அது வந்து குற்றால குறவஞ்சியில் ரொம்ப புகழ்பெற்ற நூல் குற்றால குறவஞ்சி. அதாவது குறவஞ்சிங்கிறது ஒரு இலக்கிய வகை, குறவஞ்சி அல்லது குறம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து மலைவாழ் மக்கள் அவங்களுடைய வாழ்க்கை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட நூல். அவங்க வந்து கடவுளை வழிபடுற மாதிரியும் அந்த கடவுளுடைய சிறப்பு அவங்க மேலே ஒரு கதாநாயகி ஒரு பெண்ணுக்கு வந்து காதல் வர்ற மாதிரியும், அதை வந்து ஒரு குறி சொல்லக்கூடிய பெண் வந்து குறி சொல்கிற மாதிரியும், குறவன் குரத்தி அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் அவங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய சண்டை இதெல்லாம் ரொம்ப புகழ்பெற்றது ரைட்டா.
நீங்கள் வந்து இது வந்து நம்ம ஒரு இலக்கியமாக ஒரு சுவையாக படைச்சிருக்காங்க. குற்றால குறவஞ்சி எழுதியவர் வந்து திரிகூட ராசப்ப கவிராயர், ரொம்ப புகழ்பெற்ற கவிஞர். இவர் வந்து பாடினதுக்காக அரசர் வந்து இவருக்கு நிலத்தை பரிசளித்தார். அந்த நிலம் இப்பவும் குற்றாலத்து பக்கத்தில் இருக்குது, குறவஞ்சி மேடுன்னு பேர் அந்த இடத்துக்கு. அப்புறம் மேலகரம் அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவர். அதுவுமே அந்த ஆசிரியருடைய ஊர் பேர் கூட கேட்பாங்க, திரிகூட ராசப்ப கவிராயர் எந்த ஊரை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு நூல் வெளின்னு சொல்லிட்டு அந்த புக்கிலே கொடுத்துருப்பாங்க. அந்த பாடப்புத்தகத்தில் ஆசிரியர் குறிப்பு நூல் குறிப்புன்னு கொடுக்குற மாதிரி நூல் வெளின்னு இப்போ கொடுத்துருக்காங்க. அதில் வந்து இருக்கும் திரிகூட ராசப்ப கவிராயர். அவர் வந்து அவருடைய அந்த பாட்டெலாம் வந்து ரொம்ப புகழ்பெற்றது. அவர் வந்து எந்த அளவுக்குனா இப்போ கரண்ட்டாக, அதாவது கரண்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் சினிமாவில் கூட அவர் பாட்டெலாம் பயன்படுத்தினாங்க. வந்து ஒரு காதலன் ஒரு சினிமா நீங்கள் பார்த்துருக்கலாம், சங்கர் டைரக்ட் பண்ண படம். அதில் வந்து கதாநாயகி அறிமுகப்படுத்தும் போது இந்திரையோ இவள் சுந்தரியோ தெய்வ ரம்பையோ மோகினியோன்னு ஒரு பாடல் வரும். அது வந்து குற்றால குறவஞ்சிலேருந்து எடுத்த பாட்டு. குற்றால குறவஞ்சி அந்த மாதிரியான ரொம்ப இந்த காலத்துக்கும் பொருந்தக்கூடிய பாடல்களை வந்து குற்றால குறவஞ்சியில் இருக்குது. ஸோ அந்த படத்தில் அந்த டைட்டிலே போடுவாங்க, யாரெல்லாம் பாடல் எழுதியவர்கள் அப்படின்னு போடும்போது திரிகூட ராசப்ப கவிராயன்னு அவர் பேரும் வரும். அவர் ஒரு பாடலாசிரியர் லிரிசிஸ்ட் வரிசையிலையும் திரிகூட ராசப்ப கவிராயர் இருக்கிறார். அப்படின்னா அவர் 100 ஆண்டு கடந்தும் அது வந்து அவருடைய பாடலுடைய தன்மையை காட்டுது. ஸோ இது வந்து குற்றால குறவஞ்சி பற்றிய ஒரு செய்தி. இதெல்லாம் பரிச்சையில் கேட்க மாட்டாங்க, பட் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். குற்றால குறவஞ்சி படிக்கும்போது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த செய்தியெல்லாம் தெரிஞ்சால் எளிமையாக ஞாபகம் வச்சுக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டு பரிச்சையில் கேட்க வேண்டிய கேள்விக்கான பதிலை மறந்துடாதீங்க. ஸோ பரிச்சையில் கேட்க வேண்டிய கேள்விக்கான பதில் தான் ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான் முக்கியம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சிற்றிலக்கிய வகைகளில் தூதுன்னு ஒன்று இருக்குது. தமிழ் வீடு தூது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. மதுரை சொக்கநாதர் தமிழ் வீடு தூது அப்படின்னு சொல்லுவாங்க. மதுரை சொக்கநாதர் வந்து அடிப்படையாக கொண்டு அந்த தூது இலக்கியம் பாடப்பட்டிருக்கு. கதை தலைவராக, பாட்டுடை தலைவராக கொண்டு பாடப்பட்டிருக்கு. இருந்தமிழே ஒன்னால் இருந்தேன், வானோர் இருந்தமிழ்தம் என்றாலும் வேண்டேன் அப்படிங்கிறது அந்த இதில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற வரிகள். தமிழ் ரினைசன்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, தமிழ் மறுமலர்ச்சிக்கு அந்த தமிழ் வீடு தூது முக்கிய பங்காற்றியதுன்னு சொல்கிறாங்க. அது வந்து தமிழ் வீடு தூது முக்கியமான ஒரு சிற்றிலக்கியம். அதே மாதிரி வந்து முத்தொள்ளாயிரம் வந்து சேர சோழ பாண்டியர்கள் மீது பாடப்பட்ட ஒவ்வொரு நாட்டின் சிறப்பையும் சொல்லக்கூடிய ஒரு நூல் முத்தொள்ளாயிரம். அதுவும் வந்து முக்கியமான நூல். அதாவது சங்க இலக்கியம் 11 மேல்கணக்கு கீழ்கணக்கு கூட சேர்ந்து ஒரு மொத்தம் 42 லிட்ரேச்சரை வந்து கிளாசிக்கல் லிட்ரேச்சர்னு வகைப்படுத்தியிருக்காங்க. அதில் முத்தொள்ளாயிரமும் உண்டு. காப்பியங்களில் நான் வந்து பிற சமய காப்பியங்கள், அதாவது சைவ சமயம் வைணவ சமயம்லாம் சொன்னேன். இதில் வந்து சமண சமய காப்பியம் அப்படிங்கிறது திருத்தக்கத்தேவருடைய சீவசிந்தாமணி. அது மாதிரி பௌத்த சமய காப்பியம் அப்படிங்கிறது மணிமேகலை. தமிழில் தோன்றிய முதல் சமய காப்பியம்னு கேட்டாலும் மணிமேகலை தான். அதே மாதிரி வந்து ஐஞ்சிருங்காப்பியங்கள் ஐந்துமே சமண சமயத்தை சார்ந்தவை, அதை மறந்துடக்கூடாது. அதே மாதிரி தேம்பாமணி, வீரமாமுனிவர் ஏற்றிய தேம்பாமணி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அது வந்து கிறித்தவ காப்பியம். அதே மாதிரி உமுறுப்புலவர் ஏற்றிய சீரா புராணம் அப்படிங்கிறது இஸ்லாமிய காப்பியம். அதாவது செம்மொழிகள்லேயே எல்லா சமயத்துக்கும் காப்பியங்கள் கொண்ட ஒரே மொழி தமிழ் மொழி தான். அது வந்து ரொம்ப சிறப்பு. ரைட்டா, இப்போ இருக்கக்கூடிய எல்லா ரிலீஜியனுக்கும், அதாவது சைவமாக இருக்கட்டும் வைணவமாக இருக்கட்டும் சமணம் பௌத்தம் இஸ்லாம் கிறித்தவம் அப்படின்னு எல்லா சமயத்துக்கும் காப்பியங்கள் உள்ள செம்மொழி அப்படின்னா உலக செம்மொழிகள்லேயே தமிழ்மொழி மட்டும்தான் அப்படிங்கிறது தமிழ்மொழிக்கான சிறப்பு. அதாவது காப்பியம்னா மரபிலக்கியமே, ரைட்டா, மாடர்ன் லிட்ரேச்சரில் மரபிலக்கியமே தமிழில் இருக்குது. அதுதான் வந்து தமிழ்மொழிக்கான சிறப்புகள் ஒன்று. அதை வந்து படித்தவங்க எழுதியிருக்காங்க. அதுதான் வந்து அவங்க அந்த வீரமாமுனிவர்லாம் தேம்பாமணி பாடியிருக்காரு அப்படின்னா அது அவருடைய சிறப்பு. கான்ஸ்டன்டைன் ஜோசப் பிரஸ்கி அப்படின்னு சொல்லிட்டு இத்தாலியிலேருந்து வந்து அவர் வந்து சுப்ரதீப கவிராயர் அப்படின்னு ஒருத்தர் தமிழ் படித்தார். தமிழ் படித்து அவர் வந்து தமிழுக்கு இலக்கணம், செந்தமிழ் இலக்கணம், கொடுந்தமிழ் இலக்கணம்லாம் எழுதியிருக்கார். அது பேச்சு நடக்கான இலக்கணம், எழுத்து நடைக்கான இலக்கணம் எல்லாமே வந்து வீரமாமுனிவர் எழுதியிருக்காரு. தேம்பாமணி அப்படிங்கிற நூலும் அற்புதமாக எழுதியிருக்கார். தொன்னூல் விளக்கம் அப்படின்னே ஒரு சின்ன நூலும் எழுதியிருக்கார். குட்டி தொல்காப்பியம்னு கூட அதை சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு நூல் வந்து ஒரு வீரமாமுனிவர் எழுதியிருக்கார். அது மாதிரி சீரா புராணம் அப்படிங்கிறது உமுறுப்புலவர் பாடியது. அது வந்து நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கையை சித்தரிக்கக்கூடிய நூல்.
அவரை வந்து சீதக்காதி அப்படிங்கிற வள்ளல் ஆதரித்தார். செத்தும் கொடுத்தான் சீதக்காதின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுமாதிரி இந்த புலவர்கள் எல்லாம் பாட்டு எழுதணும்னா அவங்களை யாராவது வள்ளல்கள் ஆதரிக்கணும் வந்து எழுத முடியும். இந்த காலத்துலேருந்து அந்த புலவர் புறவள்ளல் ரிலேஷன்ஷிப் வந்து உண்டு. அதாவது அவங்களை ஆதரித்த அரசர்கள் புலவர்கள் அப்படின்னா, இப்போ ஔவையார் அப்படின்னா அதியமான் அப்படின்னு சொல்கிறோம், பெருஞ்சித்திரனார் அப்படின்னா குமணன். அந்த அரசர் எந்த அரசராவது ஆதரித்தா தான் அவங்க எழுத முடியும். சங்க காலத்துலேயும் அப்படி தான். அதே மாதிரி பரிசில் வாழ்க்கை, அந்த காலத்தில் போய் ஒரு அரசனை பாடி பரிசு வாங்கிட்டு போவாங்க, அதுக்கு வந்து பரிசில் வாழ்க்கைன்னு பேர். அதே மாதிரி கம்பரை வந்து ஆதரித்த வள்ளல் வந்து சடையப்ப வள்ளல். அதே மாதிரி இவர் வந்து சீரா புராணத்தை பாடுவதற்கு உமறுப்புலவருக்கு ஆதரவு கொடுத்தவர் வள்ளல் சீதக்காதி. செத்தும் கொடுத்தான் சீதக்காதி அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு கதையெல்லாம் கூட இருக்குது. ரைட்டா, நம்ம விகடன் இயற்புக்கில் கூட ஒரு வாட்டி அந்த சீதக்காதி வள்ளலை வந்து ராமநாதபுரத்துக்கான பர்சனாலிட்டியாக போட்டு அந்த செத்தும் கொடுத்தான் சீதக்காதிக்கான கதை என்ன அப்படின்னு பப்ளிஷ் பண்ணியிருந்தோம், ஞாபகம் எனக்கு. ரைட்டா, ஸோ இது வந்து நம்ம சமய இலக்கியங்கள் பற்றிய செய்தி. இன்றைய நிகழ்ச்சியில் பொதுத்தமிழ் பாடம் குறித்து, அந்த பாடத்தை வரக்கூடிய கேள்விகளை எப்படி அணுகுவது என்பது குறித்தும் நாம் சில தகவல்களை பார்த்தோம். இது இத்தோடு முடிந்துவிடவில்லை. இனி வரும் நிகழ்ச்சிகளிலும் இதை நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். எனவே அடுத்த நிகழ்ச்சி வரை நீங்கள் காத்திருங்கள்.